ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்வி தமிழ் பிளாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ற ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில உணவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே வந்துட்டு சில குணங்கள் இருக்கணும். அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, சில மருத்துவ குணங்கள் அதனால் நம்ம சாப்பிட்றதுனால அந்த நோய் வந்துட்டு சரியாகிற மாதிரி. ஸோ அதில் ஒன்று தான், நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கன்சீவ் ஆகிட்டாலும் சரி, ஸோ மாதுளப்பழம் அதோட நன்மைகள் பற்றியோ அதை எப்படி எடுத்துக்கலாம், ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எப்படி அதை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நன்மை அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதுளப்பழமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின், ஃபோலேட், ஆன்டி டியூமர், ஆன்டி வைரல், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த சத்து எல்லாமே பாடியில் இருந்தால் தான் நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நிற்கும். ஸோ இந்த மாதுளம் பழமை தாராளமாக ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெண் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடியில் உங்களோட பிளட் ஃப்ளோ நல்லாவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் உங்களோட யூட்ரினரி லைனை வந்துட்டு நல்லா திக் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு கன்சீவ் ஆகிட்டாலும் சரி, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு தடுக்குது. ஒரு ஆண் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி, பிகாஸ் இதில் வந்துட்டு ஜிங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால. பெண்களுக்கு வர ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரினரி ஃபைப்ராடாக இருக்கட்டும், எண்டோமெட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு யூட்ரஸில், ஓவரியில், பிரெஸ்டில் வர கேன்சராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இதை தடுக்கிறதுக்கு உதவுது இந்த பழம் எடுக்கிறதுனால. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைட்டோ எஸ்ட்ரோஜன் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஆண்கள் இந்த பழம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிரோமன் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ டெஸ்டிரோமன் லெவல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹார்மோன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஆண்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹார்மோன் ரொம்பவே வந்துட்டு தேவை. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற முன்னாடியாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி வந்துட்டு ஆயிட்ட பிறகாக இருந்தாலும் சரி, இதில் வந்துட்டு விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கன்சீவ் ஆகிட்ட பிறகு உங்களோட பேபியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக டெவலப் பண்ண இந்த பழம் வந்துட்டு உதவுது. ஸோ நீங்கள் பிஃபோர் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்துட்டு டெய்லியும் மாதுளை கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஜூஸாக கண்டிப்பாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பழத்தை உரித்து அந்த சீடோடு வந்துட்டு உரித்து சாப்பிடுங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணாமல் அதை அடித்து அது போனாங்கன்னா அதோடய சத்து வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ டைரெக்டாக அப்படியே வந்துட்டு தோலை உரிச்சிட்டு அப்படியே அதை கடிச்சு மென்று நல்லா சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடியில் வந்துட்டு நல்லா ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் நல்லாவே வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்துட்டு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நிற்கும். இன்கேஸ் அப்படி நெட்டானாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துட்டு தடுக்குது. ஸோ நிறைய இயற்கையான உணவில் வந்துட்டு நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுற மாதிரி தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு தான் அது தெரியறது இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு மெடிசன் டேப்லெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்காம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நேச்சுரலாக போகலாம். ஸோ நேச்சுரலாக போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் அதோட பலன் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் சரி, கண்டிப்பாக டெய்லியும் ஒரு மாதுளப்பழம் கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ பெரிய பழமாக இருந்தால் அரை கன்சியூம் பண்ணால் போதும், சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை டவுட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.